இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பொன்னுசாமி. வணக்கம் பொன்னுசாமி, இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தற்பொழுது நடைபெற இருக்கிறது, இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் திரபாவதி. மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கு விசாரணை இன்றைய தினம் கனியாமூர் பள்ளி தாளாளர், செயலாளர், முதல்வர் உள்ளிட்ட மூவரும் நேரில் ஆஜராகினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேல அருகே உள்ள கனியாமூர் மெட்ரிக் சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பள்ளி ஆசிரியர்கள் கீர்த்திகா, ஹரிப்பிரியா ஆகியோரை வழக்கில் இருந்து நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவியின் ஸ்ரீமதியின் தாயார் செல்வி அளித்த மனுவின் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் முதன்முறையாக கடந்த 16ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது செல்வி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாப்பா மோகன் வழக்கில் இருந்து நீக்கப்பட்ட இரு ஆசிரியர்களையும் மீண்டும் சேர்க்க வேண்டும், வழக்கிற்கு தேவையான ஆவணங்களை வழங்க வேண்டும் என வாதிட்டார். அப்பொழுது ஆஜராகிய வழக்கறிஞர் தேவச்சந்திரன் மனுவிற்கு பதிலளிக்க கால அவகாசம் கோரியதை தொடர்ந்து வழக்கு விசாரணை கடந்த மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு நீதிபதி ஸ்ரீராம் இன்றைய தினத்தில் அந்த வழக்கை ஒத்திவைத்தார். இந்த விசாரணை 3வது முறையாக கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதி ஸ்ரீராம் முன்பு பாப்பா மோகன் ஸ்ரீமதியின் தாயார் செல்வியின் வழக்கறிஞர் இன்று வாதிட்டார். அதன்படி கனியாமூர் பள்ளி தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, முதல்வர் சிவசங்கரன் ஆகியோர் நேரில் ஆஜராகினர். வழக்கு விசாரணையை வருகிற 28/5/2024 அன்று ஒத்திவைத்து நீதிபதி ஸ்ரீராம் உத்தரவிட்டுள்ளார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி பொன்னுசாமி.